صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الله رضي الله كرم كرنينا الله رضي كرمي نريد وطوتنا ما مدر كندو الله رب العالمين ماند جن ينك نتي தன்னை வணங்குவதற்காக படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். இந்த ஜின் இனத்துடைய படைப்புகள் எப்படி, தன்மைகள் எப்படி என்றும் அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே பல விதமாக சொல்லி வருகின்றான். அதிலே ஜின்களுடைய ஆற்றல் எவ்வளவு அதிகமானது, அதீதமானது என்ற விஷயங்களை பற்றி நாம் பார்த்தோம். அந்த வரிசையிலே நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஜின்களுடைய தொடர்பு எப்படி இருந்தது என்றையும் என்பதையும் நாம் பார்த்தோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடியதாகவே, அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே நாம் அவர்களை படைத்திருக்கின்றோம், அவர்களுக்கு நாம் வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றோம் என்றெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவான். என்று அல்லாஹ் வருடத்தில் முத்துக்கள் கடலிலே மூழ்கி முத்துக்கள் எடுக்கக்கூடிய வேலைகளையும் செய்யக்கூடிய ஜின்களையும், மூர்க்குத்தனமான ஜின்களையும் நாம் அவர்களுக்கு நாம் வசப்படுத்தி கொடுத்தோம். மதுன தாலிக், இவை அல்லாமல் வேறு என்னென்ன வேலைகள் அவர்கள் விரும்பினார்களோ அந்த வேலைகளையும் செய்து கொடுப்பதற்காக நாம் அவர்களுக்கு ஜின்களையும் வசப்படுத்தி கொடுத்தோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். கடைசியாக அல்லாஹ் வசனத்திலே சொல்லுவான், வகுன்னாலும் ஹாஃபிரீன், அவர்களை நாம் தீவிரமாக கண்காணிக்கக்கூடியவர்களாகத்தான் நாம் இருந்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். என்னதான் ஜின்களை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தாலும், அவர்களுக்கு வேலைகள் செய்யக்கூடிய விஷயங்களை, அந்த உத்தரவுகளை மட்டும்தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பிக்க முடியுமே தவிர, அவர்களை அந்த ஜின்களையும் கண்காணிக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் தன்னிடத்தில் தான் வைத்திருந்தான் என்று குர்ஆன் சொல்கின்றது. இன்னொரு இடத்திலே சொல்லக்கூடிய நேரத்திலே ஷைத்தானுக்குள்ள பன்னாஹின் வஹவ்வாஸ் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவார். ஷைத்தான்களிலே சிற்பிகளையும் அதே சமயத்தில் முத்து குளிக்கக்கூடியவர்களையும் நாம் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் என்று சொல்லுவார். ஜின்களிலே நம்மை போல எப்படி இன்ஜினியர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்களோ அதே போல ஜின்களையும் சைத்தான்களையும் ஜின்கள் சிற்பிகள் எல்லாம் உண்டு, இன்ஜினியர்கள் உண்டு. அந்த இன்ஜினியர்களை நாம் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். பன்னா என்று சொன்னால் அரபி அகராதிலே கட்டடக்கலை நிபுணர்களுக்கு சொல்லப்படும். சாதாரணமாக பனா என்று சொல்வதற்கும் பன்னா என்று அழுத்தமாக சொல்வதற்கும் வித்தியாசங்கள் உண்டு. கட்டடக்கலையை கட்டக்கூடியவர்களுக்கும் சொல்லுவார்கள், அதிலே நிபுணர்களாக இருப்பவர்களுக்கும் பன்னா என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அல்லாஹ் அந்த வார்த்தையை குர்ஆனிலே பயன்படுத்துகின்றான். ஜின்களிலே தலை சிறந்த மிக உயர்ந்த இன்ஜினியர்கள் எல்லாம் இருந்தார்கள், அவர்கள் அத்தனை பேர்களையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் வசப்படுத்தி கொடுத்தோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதனால்தான் உலகத்திலே இன்றும் நாம் எல்லாம் வியக்கத்தக்க வகையிலே ஆச்சரியத்தரக்கூடிய விதத்திலே கியாமத்தினால் வரை அழியக்கூடிய நிலையிலே இல்லாமல் அற்புதமான முறையிலே ஜின்கள் கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள் இன்றும் நமக்கு ஆச்சரியங்களையும் அதிர்ச்சிகளையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் எல்லாம் அறிவோம். பைத்துல் முக்கத்தஸை ஆய்வு செய்யக்கூடிய நிபுணர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், அற்புதமான கற்கள் எந்த காலத்திலும் அது குடைந்து போகாது, கெட்டு போகாது, அதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்ற விஷயத்தையே சொல்லி காட்டுவார்கள். அதே போல உலகத்திலே எல்லா நிறைய இடங்களிலே ஜின்கள் மூலியமாக கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள், சர்ச்சுகள், கோயில்கள் எல்லாம் உண்டு. பள்ளிவாசல்கள் எல்லாம் நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம். நம்முடைய நண்பர்கள் கூட சென்று பொன்னாணி போன்ற ஏரியாக்களிலே ஜின்கள் கட்டிய பள்ளி, ஜின்கள் வந்து ஓதிய பள்ளி, இப்படியெல்லாம் நிறைய நமக்கு ஆதாரங்களையும் புகைப்படங்களையும் கொடுத்திருக்கின்றார்கள். ஆக கன்னியாகுமரியிலே இன்னும் பல இடங்களிலே இந்த மாதிரி ஜின்கள் மூலியமாக கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள் இன்றும் நமக்கு காட்சி அளிக்கின்றன. இவைகளெல்லாம் நமக்கு எதை உணர்த்துகின்றது? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய விஷயங்களை நமக்கு தெளிவாக ஆதாரத்தோடு தருகின்றது. ஆக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நன்மையான விஷயங்களிலே உதவி செய்த ஜின்கள் ஒரே ஒரு நேரத்திலே தீமையையும் செய்தது. அதனால் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பாதிப்பும் ஏற்பட்டது என்று ஹதீஸிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் கிதாபுகளிலே பார்க்க முடிகின்றது. பொதுவாகவே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே ஒரு மோதிரம் இருந்தது, அது முத்திரை மோதிரம். பொதுவாகவே நபிமார்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு முத்திரை மோதிரத்தை அல்லாஹ் தருவார், ஏற்படுத்துவார். அந்த முத்திரை மோதிரம் என்பது ஒவ்வொரு நபிமார்களுக்கும், பொதுவாக நபிமார்களுக்கென்று முத்திரை என்று உண்டு. அதே சமயத்தில் அரசர்களாக இருப்பவர்களுக்கு தற்காலத்தில் நாம் எல்லாம் அறிந்துதான் வைத்திருக்கின்றோம், அரசர்களாக இருந்தவர்கள் தங்களுக்கென்றே தாங்கள் அரசர் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக, வெளிப்படுத்துவதற்காக முத்திரைகள் எல்லாம் வைத்திருப்பார்கள். சீல்ல நாம் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி தான். இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அவர் அரசர் என்பதற்கு ஒரு முத்திரை மோதிரம் உண்டு.
பொதுவாக தினசரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குளிக்க செல்வதற்கு முன்னால், மலஜலம் கழிப்பதற்கு முன்னால் செல்லக்கூடிய நேரத்தில் தங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த தங்களுடைய சொந்த நெருங்கிய சொந்தக்கார பெண்ணாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிறுமியிடத்தில் அந்த மோதிரத்தை கழட்டி கொடுத்துட்டு போவாங்க. அப்போ ஒரு நாள் இப்படி கழட்டி கொடுத்து விட்டு தினசரி செல்லக்கூடிய நேரத்தில் இதை கவனித்துக் கொண்டிருந்த ரிபரீத் என்ற வகையைச் சார்ந்த ஜின்ன, நாம் நேற்றைய தினத்திலேயே சொன்னோம், விபரீத் என்ற வகை சார்ந்த ஜின்கள் இருக்கின்றதே, அதீதமான ஆற்றல் கொண்ட ஜின்களாக இருக்கும். எந்த விஷயத்தையும் சுருக்கமாக விரைவாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை கொண்ட ஜின்களுக்கு பெயர் விபரீத் என்பதாக பொதுவாக அந்த இனத்திற்கு சொல்லப்படும். ஆக அப்படிப்பட்ட இதில் உள்ள ஒரு ஜின் என்ன செய்தது, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தோட்டத்திலேயே சென்று, நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், எல்லா தோட்டத்திலேயும் மனித ரூபத்திலேயும் மற்ற விலங்குகளுடைய உயிரினங்களுடைய ரூபத்திலேயும் ஜின்கள் வருவதற்குரிய ஆற்றலை பெற்றுள்ளது என்பதால் அந்த ஜின்னுக்கு ஆசை, நாம் இந்த நாட்டை ஆட்சி செய்யணும், உலகத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஆசை வந்தது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உருவத்தில் சென்று அந்த சிறுமியிடத்தில் கேட்க, சிறுமி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான் வந்து கேட்கிறான்னு சொல்லி உடனே கொடுத்து விட்டது. மோதிரத்தை வாங்கிய பிறகு சுமார் 40 நாட்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றே அவருடைய தோட்டத்தில் இருந்து கொண்டே இந்த உலகத்தை ஆட்சி செய்தது அந்த ஜின்னு. 40 நாளைக்கு மேல பொதுவாகவே இயற்கையாக நம்முடைய உள்ளத்திலிருந்து ஆழமாக எழுகின்ற விஷயங்களுக்கும் செயற்கையாக வரக்கூடிய விஷயங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். செயற்கையாக வரக்கூடிய விஷயங்கள் கொஞ்ச நாளைக்கு அப்படியே இருக்கும், ரொம்ப ஆர்ப்பாட்டமாக இருக்கும், அப்புறம் பார்த்தா அப்படியே டவுன் ஆகி அது மறைந்து போய்விடும். உலகத்தில் எல்லாம் அப்படித்தான், பித்தினாக்களும் குழப்பங்களும் தீய விஷயங்களும் மார்க்கத்திற்கு புறம்பான விஷயங்கள் நம்முடைய கண்ணுக்கு அழகாக அற்புதமாக தெரிந்தாலும் நாளடைவில் அது மறைந்து போய் உலகத்தில் இல்லாமல் போய்விடுவதற்கு நிறைய ஆதாரங்கள் உண்டு. ஆக ஆனால் ஹக்கு என்பது சத்தியம் என்பது என்றும் நிலைத்திருக்கும் என்பதற்கு நிறைய விஷயங்கள் ஆதாரங்கள் உண்டு. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தோட்டத்தில் இருந்த அந்த ஜின்னுக்கு சலிச்சு போச்சு. பொதுவாக சலிப்பு என்பது சலைவு என்பது ஏற்படத்தான் செய்யும். இன்னும் உட்காரம் காலைல வரணும், சாயந்தரைக்கும் உட்கார்ந்துருக்கிறோம், வர்றவங்களெல்லாம் எதோ சொல்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க, ஒன்றுமே நமக்கு விளங்க மாட்டேங்குது என்று. காரணம், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல அற்புதங்களை முஆஜிஸாத்துகளை அல்லாஹ் கொடுத்திருந்தான். உயிரினங்களுடைய பாஷைகளை அறிந்தவர்களாக எல்லா உயிரினங்களுடைய எறும்பு பேசக்கூடிய பாஷைகளை கூட கற்றிருந்த நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எல்லா ஜின்களுக்கும் எதை எப்படி செய்ய வேண்டும் என்ற ஆற்றல் படைத்தவர்கள். எவ்வளவு சிரமமான கஷ்டமான தீர்ப்புகள் பஞ்சாயத்துகள் வந்தாலும் அதை சுலபமான முறையிலே, இலகுவான முறையிலே, அற்புதமான முறையிலே, யாருக்கும் எந்த விதத்திலும் அநியாயம் ஏற்படாத விதத்திலே தீர்ப்பளிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவருடைய தந்தையார் அரசராக இருக்கக்கூடிய நேரத்தில், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரசராக இருக்கக்கூடிய நேரத்திலே 10 வயது சிறுவராக இருந்த நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஒரு தீர்ப்பு, இது இப்படி செய்யக்கூடாது, இது மாற்றமானது என்று சரியான தீர்ப்பை சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள் என்று ஹதீஸிலே நாம் பார்க்க முடியும். எதற்காக சொல்கின்றோம், இவ்வளவு அற்புதமான ஆற்றல்கள் கொண்ட நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று அந்த ஜின்னு ஆட்சி செய்ய முடியாது அல்லவா. அதனால் அதற்கு சலிப்படைந்து விட்டது. ஒரு நாள் என்ன செய்தது, அந்த மோதிரத்தை இவ்வளவு நாள் உட்கார்ந்து உட்கார்ந்து பார்த்த ஒன்றும் வேலையால, அதனால இதோட நம்ம கிளம்பி சென்று விடலாம் என்று மோதிரத்தை கட்டி கடலில் தூக்கி போயிட்டு விட்டு சென்று விட்டது. அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மீனின் மூலியமாக அந்த முத்திரை மோதிரத்தை நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே கொண்டு வந்து அல்லாஹ் திருப்பியும் சேர்த்தான். அதற்கு பிறகு மீண்டும் அரசாட்சியை நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்றார்கள். அப்படி ஏற்ற மாதமும் நாளும் நாம் வீட்டிருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் மாதம் ஆஷுரா தினத்தில் தான் நடைபெற்றது என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம். இப்படி நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே ஒரு தீங்கையும் ஜின்கள் செய்தது என்பதற்கு பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்கள் ஹதீஸின் மூலியமாக நமக்கு ஆதாரங்கள் காண கிடைக்கின்றது. ஆக இப்படி வரிசையாக பார்க்கும்பொழுது ஜின்களுடைய ஆற்றல் இப்படி இருந்தாலும் அவைகள் தங்கக்கூடிய இடங்கள், அவைகளுக்கென்று தங்கக்கூடிய இடங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். எப்படி நாமெல்லாம் வீடு எல்லாம் பங்களா எல்லாம் கட்டி வாழ்கின்றோமோ அதே போல ஜின்களுக்கும் இருப்பிடங்கள் உண்டு. அவைகள் எந்தெந்த இடங்களிலே இருக்கும் வாழும் என்று நான் பார்க்கும் பொழுது நிறைய இடங்களை பட்டியலிட்டு சொல்லுவார்கள். ஓரிரு இடங்களை வரிசையாக நாம் பார்க்கலாம். முதலாவதாக பார்க்கும் பொழுது சுருக்கமாக அடிப்படையான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், மனிதர்கள் எங்கெல்லாம் வாழாமல் பாலடைந்து இருக்கின்றதோ அந்தந்த இடங்களெல்லாம் ஜின்களுடைய வாழக்கூடிய இடமாக இருக்கும். இது சுருக்கமான ஒரு விஷயம். அதற்கு பிறகு கிதாபுகளே ஒவ்வொன்றாக பிரித்து சொல்வார்கள். நகரத்திலே வாழக்கூடிய ஜின்களும் உண்டு, உலகத்திலே சிட்டியில நம்மளை சிட்டியில விரும்பக்கூடிய ஜின்கள் உண்டு. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை நாம் பார்க்கின்றோம்.
நசைபைன் என்ற இடத்திலிருந்து சில ஜின்கள் வந்தது என்று சொன்னார்கள் என்று ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம். முஸ்லிம் நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நசைபைன் என்பது ஒரு நகரத்துடைய ஒரு சிட்டியுடைய ஒரு பெயர். அந்த ஊரிலிருந்து சில ஜின்களை வந்து என்னை பார்க்க வந்தது என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது குப்பை மேடுகளிலே ஜின்கள் வசிக்கக்கூடிய இடமாக இருக்கின்றது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காரணம் என்னவென்று சொன்னால், நாம் கழிவாக போடக்கூடிய சாப்பிட்டு இறைச்சியை சாப்பிட்டு விட்டு எலும்பு துண்டுலாம் எங்கே போடுவோம், குப்பை மேட்டில் தான் போடுவோம். அப்போ அந்த எலும்புகளை தங்களுடைய உணவை எடுப்பதற்காக ஜின்கள் எல்லாம் குப்பை மேடுகளுக்கு வருகை தரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், அவரிடத்தில் நாயகத்திடத்திலே சென்று, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உம்மத்துமார்களை எலும்புகளை இறைச்சிகளை சாப்பிட்டு விட்டு எலும்புகளை போடும் பொழுது அதை தண்ணீரை போட வேண்டாம், அதை வீணாக்க வேண்டாம் என்று சொல்லுங்கள், அல்லாஹ் எங்களுக்கு அதில் தானே உணவை வைத்திருக்கின்றான் என்பதாக நீங்கள் தானே சொன்னீர்கள் என்று ஜின்கள் எல்லாம் நாயகத்திடத்திலே வந்து முறையிட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், உங்களுக்கு அந்த எலும்புகளை உணவாக நான் ஆக்குகின்றேன், அந்த எலும்புகளை நீங்கள் எடுக்கும் பொழுது அது இறைச்சி நிறைந்ததாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ நாம போறது வெறும் எலும்பு துண்டுகள் தான், ஆனால் எலும்பு துண்டுகளை இறைச்சிகள் உள்ள துண்டுகளாக மாற்றுவது அல்லாஹ் ஜின்களுக்கு மாற்றி உணவாக கொடுக்கின்றான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். ஆக அந்த எலும்புகளை எடுப்பதற்காக ஜின்கள் எங்கே செல்கின்றது, குப்பை மேடுகளுக்கு செல்கின்றது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது நாம் குளிக்கக்கூடிய குளியல் அறைகளுக்குள்ளும் பாத்ரூம் கழிவறைக்குள்ளேயும் வாழக்கூடிய இடங்களாக ஜின்களுடைய இருப்பிடங்களாக அல்லாஹ் வைத்துள்ளான். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அற்புதமான ஒரு துவாவை சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். குளியல் அறைக்குள்ளோ அல்லது கழிவறைக்குள்ளோ செல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹுமே என்னை அவதூறிக்க மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸ், இந்த துவா நிறைய பேருக்கு தெரியும், இப்ப கேட்டா யாராவது தெரியுங்கிறது தெரியாது, அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இந்த துவாவை நாம் என்ன செய்யணும், கழிவறைக்குள்ளே செல்லக்கூடிய நேரத்திலே உள்ளே செல்வதற்கு முன்னால் ஓதிவிட்டுத்தான் செல்ல வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அருமையான முறையில் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். இன்றைக்கு நமக்கு வரக்கூடிய அவசரத்தில் அதெல்லாம் ஞாபகத்துக்கே வரதில்லை. அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும், அந்த துவாக்களை மனப்பாடம் செய்து ஓதிக்கொள்ள வேண்டும். துவாவுடைய அர்த்தத்தை நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹும இன்னி அஊதுபிக்க, யா அல்லாஹ், நான் உன்னை கொண்டு பாதுகாப்பு தேடுகின்றேன், மினல் ஹுபுசி வல் ஹபாயிஸ், தீங்கு தரக்கூடிய ஆண்கள் ஜிங்கள் நஜீசானை வைத்த விட்டும் அசுத்தமானவைகளை விட்டும் ஜிங்களை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்ற அர்த்தத்தை கொண்ட துவாவைத்தான் பெருமானார் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். ஆக கழிவறைகளுக்குள்ளே குளியல் அறைகளுக்குள்ளே ஜிங்கள் தீங்கு செய்யக்கூடிய ஜிங்கள் வசிக்கின்றன, அவைகள் நமக்கு எந்த விதத்திலும் தீங்குகளை கஷ்டங்களை சிரமங்களை சோதனைகளை கொடுத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நபீன் சலாஸ்மா அவர்கள் இந்த துவாவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். உள்ள போகும்பொழுது ஓதிக்கொண்டு சென்றால் அந்த ஜின்கள் மூலியமாக நமக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட்டு விடாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்னும் பல விஷயங்களை வரிசையாக சொல்வார்கள், வரிசையாக பார்க்கலாம். ஆக உலகத்தில் நாம் வாழும் காலமெல்லாம் ஜின்களுடைய தொடர்புகள் ஆற்றல்கள் என்ன என்பதை விளங்கி நாம் இந்த உலகத்திலே நம்முடைய தன்மைகள் என்ன, சிறப்பு அம்சங்கள் என்ன என்பதையும் விளங்கி வாழ்வதற்குரிய நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல்வானாக. وآخرتوانا عن الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله